அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போது BA ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ்க்கான பயாலஜிக்கல் சயின்ஸ் பேப்பர் 1ல தேர்ட் யூனிட் இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட் இது வந்து நீங்க தேர்வுக்காக படிக்கல அப்படினாலும் ஒரு டீச்சர் ட்ரெய்னிங் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி BA ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி ஒரு டீச்சருக்கு தேவையான ஸ்கில்ஸ் வந்து இந்த பாடத்துல நீங்க படிக்கணும் அது வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து யூஸ் ஆகும் என்னென்ன திறன்கள் இருக்குது அப்படினு முதல்ல பாத்தீங்கன்னா பாடம் தொடங்கும் திறன் கரும்பலகையை பயன்படுத்தும் திறன் வினாக்கள் கேட்கும் திறன் வலுவூட்டிகளை பயன்படுத்தும் திறன் பல்வகை தூண்டல்களை பயன்படுத்தும் திறன் செய்து காட்டி விளக்கும் திறன் தகவல் தொடர்பு திறன் எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கும் திறன் முடிக்கும் திறன் இந்த திறன்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரி இப்போ பாட் நீங்க இந்த ஸ்கில்ஸ் எப்படி ஆர்டர் பண்றீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து பாடம் தொடங்கும் திறன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி பாடம் முடிக்கும் திறனும் ரொம்ப முக்கியமானது ஒரு வகுப்பறை வந்து நல்லா அமையணும் அப்படினா அதோட தொடக்கம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி முடிவு வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து பாத்தீங்கன்னா வினா கேட்கும் திறன் அந்த வினா கேட்கும் திறன்ல என்னென்ன படிநிலைகள் இருக்கு அடுத்து வலுவூட்டிகளை பயன்படுத்தும் திறன் ஸ்கில் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் அதுல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அடுத்து எடுத்துக்காட்டுகளுடன் கூடிய விளக்கும் திறன் இது வந்து சயின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஸ்கில் அதே மாதிரி கரும்பலகையை பயன்படுத்தும் திறன் அந்த கரும்பலகையை பயன்படுத்தும் திறனில் உள்ள உட்கூறுகள் யாவை அப்படிங்கிறது பேசிக்கா ஒரு டீச்சருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு ஸ்கில்லுக்குமே நீங்க வந்து லெவல் ஒன்னுல இருந்தும் லெவல் டூல இருந்தும் நீங்களா வந்து ஓனா ஒரு எக்ஸாம்பிள் எழுதி நீங்க படிக்கலாம் புக்ல இருக்கிறத அப்படியே படிக்கணும்னு இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புக்ல இருக்கிறத அப்படியே படிக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இப்ப பாடம் தொடங்கும் திறன்னா அதுல என்னென்ன ஸ்கில்ஸ் காம்போனன்ட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்களா ஓனா வந்து ஸ்கிரிப்ட் எழுதிதான் ஆகணும் எழுதி அதை படிங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த கற்பிப்பு திட்டம் இல்லாம மினி டீச்சிங் ஸ்கில்ஸ் வந்து இதுல வரும் அதாவது குறு பாட திட்டத்தினை தயார் செய்க அதாவது ப்ரிப்பேர் எ மினி டீச்சிங் லெசன் பிளான் அப்படின்னு கேட்பாங்க இதுல வந்து குறு பாடத்திட்டம் ரொம்ப முக்கியம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கற்பிப்பு திறன்கள் அந்த கற்பிப்பு திறன்களோட சுழற்சி படிநிலைகள் அதே மாதிரி கற்பிப்பு திட்டத்தினுடைய பயன்கள் யாவை அதனுடைய நிறை குறைகள் யாவை எப்பயுமே குறைகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கும் நிறைகள் வந்து அதிகமா இருக்கும் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி பாடம் நடத்தும் போதுதான் ஒரு கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் மாணவர்களும் கற்றல் கற்பித்தல வந்து ரொம்ப மகிழ்ச்சியா ஈடுபடுவாங்க ஸ்டூடெண்ட் டீச்சரோட இன்டராக்ஷனும் நல்லா இருக்கும் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆரம்பத்துல இருந்து கிளாஸ் முடியற வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான கற்றல் சூழ்நிலையில ஈடுபடுவாங்க ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே தனித்தனியா 7 மார்க் கொஸ்டின்ஸ்ல வரும் அது எல்லாமே படிச்சுக்கோங்க மீண்டும் வந்து அடுத்த வீடியோல 4th யூனிட்டுக்கான வினாக்களோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்